ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த திருநாங்கூர்ல இந்த க்ஷேத்திரத்துக்கு திருத்தெற்றி அம்பலம்னு பேரு. அம்பலம்னா பெருமாள் ஆடக்கூடிய இடம். சைவத்தில் சிற்றம்பலம்னு சிதம்பரம் நடராஜருடைய சன்னதிக்கு ஒரு பேர் உண்டு. வைஷ்ணவ திருக்கோயில்கள் 108 வைஷ்ணவ திவ்யதேசங்கள் இருக்கு. இந்த 108 12 ஆழ்வார்கள் இவர்கள் பாடினா மட்டும்தான் திவ்யதேசம். மற்ற க்ஷேத்திரங்கள்லாம் அபிமான ஸ்தலம்னு பேரு. அதுல திருமங்கை ஆழ்வார் பாடின 86 திவ்யஸ்தலங்கள்ல திருநாங்கூர் 11 திவ்யதேசங்கள் விசேஷமா இருக்கு. அந்த திருநாங்கூர்ல இந்த க்ஷேத்திரத்துக்கு திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு பேரு. திருண்ணா மகாலட்சுமி, இந்த மகாலட்சுமியின் அவதாரங்களான ஸ்ரீதேவி பூமாதேவி, இந்த மகாலட்சுமியோட பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துல சயன திருக்கோலம் படுத்துட்டு இருக்கிற திருக்கோலத்தில் இருக்கிறதுனால திருத்தெற்றி அம்பலம். அதோடு இந்த க்ஷேத்திரத்தோட ஸ்தல வரலாறு என்னன்னா, திருநாங்கூர்ல ஏகாதசருத்ரன்னு 11 பெருமாள் 11 சிவனுக்கு காட்சி கொடுத்ததா ஸ்தல வரலாறு. ஒரு காலத்துல சிவனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், விளக்கி அவருக்கு அருள் புரியணும் அப்படிங்கறதுனால பெருமான் இந்த க்ஷேத்திரத்துக்கு 4வது சிவன், 11 ருத்ரன, 4வது சிவனுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு தரிசனம் கொடுக்கிறார். அதே காலகட்டத்துல க்ஷீராப்திங்கிற திரு பார்கடல்ல படுத்துட்டு இருக்கிற எம்பெருமான் ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்றதுக்காக பாதாளத்துக்கு போய் ஹிரண்யாட்சனை வதம் பண்ணி காலகேயபுரம் அப்படிங்கிற இடத்திலிருந்து பூமாதேவியை காப்பாத்திட்டு இந்த சந்தோஷத்தினால ஆடிண்டே வர்றார். வராகரா பன்றியவதாரத்தோட பூமாதேவியை தன்னுடைய கும்புல வச்சுட்டு ஆடிண்டே வர்றார். இப்படி ஆடிண்டே வந்தவன் இந்த க்ஷேத்திரத்துல ரங்கநாதராக வந்து சயன திருக்கோலமா ஸ்ரீதேவி பூமிதேவியோட ரங்கநாதராக படுத்துட்டு சிவனுக்கு தரிசனம் கொடுத்தேன்னு ஸ்தல வரலாறு. இந்த க்ஷேத்திரத்தை சேவிக்கிறவர்களுக்கு 107வதான திரு பார்க்கடலை சேவிச்ச பலன். அதே மாதிரி வராக பெருமாளா இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்ததுனால இது வராக க்ஷேத்திரம். இந்த ரங்கநாதருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், வராகருடைய நட்சத்திரம். ஆஹா, வராக க்ஷேத்திரத்தை சேவிச்ச பலன். உற்சவமூர்த்தி ரங்கநாதராக ஸ்ரீரங்கத்துக்கு இணையாக திருமங்கை ஆழ்வார்க்கு தரிசனம் கொடுத்ததுனால ஸ்ரீரங்கம்ங்கிற ரங்கக்ஷேத்திரத்தை சேவிச்ச பலன். ஆஹா, 3 க்ஷேத்திரத்தை சேவிச்ச பலன். திருமங்கை ஆழ்வார் 18 புராணங்கள்ல வராக புராணம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய பன்றி அவதாரத்தை விசேஷங்களை பத்தி சொல்லக்கூடிய அவதாரம், அந்த அவதாரத்தினுடைய விசேஷமாக 10 பாசுரங்களாக திருமங்கை ஆழ்வார் தமிழில் பாடியிருக்கிறார். வராக புராணத்தின் சாராம்சமாக 10 வசனங்கள் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவிதேசம். திருநாங்கூர் 11 க்ஷேத்திரத்தில் 4வது திவிதேசம் இது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.